இயக்குனர் அறிவழகன் இயக்கத்தில் அருண் விஜய் மகிமா நடிப்பில் குற்றம் 23 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆல்ரெடி ஈரப் தடையற தாக்கன்னு ரெண்டு வண்டர்ஃபுல்லான மூவியை கொடுத்தவர். ஸோ ஆல்ரெடி ரெண்டு த்ரில்லர் படங்கள் இவர் கொடுத்திருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லராக உருவாகியிருக்கு. ஸோ அறிவழகனுடைய மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஈரம் படத்தில் பார்த்துருப்போம். அதை ஸோ அதுக்கப்புறம் வெளியான தடையற தாக்க படமும் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருந்தது. ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக அருண் விஜய் நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் 2 வருஷத்துக்கு அப்புறமா அவரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். என்னை அறிந்தால் படத்தில் விக்டரா அவருடைய கதாபாத்திரம் எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாரோ கண்டிப்பாக அந்த ஒரு அப்ளாஸ் வந்து இந்த படத்துலையும் அவர் நடிச்சிருக்க கதாபாத்திரத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கமிஷனராக அவர் நடிக்கிறார் அப்படின்றப்போ என்ன மாதிரியான லுக் இருக்கணும், எந்த மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்கணும், எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கணும், எல்லாத்தையுமே கரெக்டாக உணர்ந்து பண்ணியிருக்காரு அருண் விஜய். ஸோ அவருடைய கரியரில் இந்த குற்றம் 23 படம் அவருக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவியாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ரொம்ப ஒரு கூட அதிகமாக போகிற ஒரு ஆக்டிங்கும் பண்ணலை, அதை விட குறைச்சும் பண்ணலை. அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ 2 வருஷமாக அருண் விஜயோட ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு குற்றம் 23 படம் அருண் விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு வண்டர்ஃபுல்லான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர். ராஜேஷ்குமார் அவர்களுடைய கிரைம் நாவலில் ஒரு உண்மையான இன்சிடெண்ட்டை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ ராஜேஷ்குமார் அவர்களுடைய நாவலை நம்ம படிக்கும் போதே தெரியும் அவருடைய ட்விஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த அவர் கொண்டு போகிற அந்த இன்வெஸ்டிகேஷன்னா நம்மளே அப்படியே உள்ளே இழுத்துட்டு போகிறோம். அதே மாதிரி தான் அறிவழகனுடைய இந்த படமும் நம்மளை உள்ளே இழுத்துட்டு போயிருக்கு. படத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டுமே வந்து அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸு இது எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருக்குது. படம் பார்க்குற வரைக்கும் நமக்கு ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காமல் பார்த்துருக்காங்க. அண்ட் படத்துக்கு மியூசிக் விஷால் சந்திரசேகர் பண்ணியிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் இவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா ஹீராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கு அதிகமான பாடல்கள் தேவையில்லை, 2 பாட்டு போதும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. பட் இந்த 2 பாட்டுமே வந்து ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. தேவையில்லாத இடத்துல பாட்டை வச்சு ஏன் அப்படின்ற போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அந்த 2 பாட்டை வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னியிருக்காரு. அண்ட் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பாஸ்கரன் பண்ணியிருக்காங்க. பாஸ்கரனுடைய ஒளிப்பதிவு நம்மளையும் வந்து அந்த கேமரா எங்கெல்லாம் போகுதோ நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிருக்காரு பாஸ்கரன். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரே ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸை வந்து கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஜென்யூனான ஒரு வண்டர்ஃபுல் மூவியை கொடுத்துருக்காரு அறிவழகன். கதை அப்படின்றது ராஜேஷ்குமார் அவர்களுடைய கதையாக இருந்தாலும் இந்த திரைக்கதை அப்படின்றத ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு அறிவழகன். ஸோ இப்போதைக்கு வந்து நிறைய மெடிசின் கிரைம் த்ரில்லர்ஸ் மூவிஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம ஒரு பார்த்த கதையை நம்ம திரும்பி பார்க்கும்போது அது எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருந்திருக்காரு அறிவழகன். அதை ரொம்ப அழகாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ குற்றம் 23 ஆல்ரெடி சூப்பர் ஹிட் அப்படின்ற நேமை வாங்கிருச்சு. ரசிகர்களும் வந்து இந்த படம் சூப்பராக இருக்குது, வண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற கமெண்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமே இந்த படத்தை. குற்றம் 23 2017 ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி அருண் விஜயோட கரியரில் இதுவரைக்கும் அவர் நடித்த படங்கள்லேயே அவருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய படமாக நிச்சயம் இந்த படம் இருக்கும் அப்படின்றதுலையும் சந்தேகமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட கரியரில் நிச்சயமாக அவரை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ ஃபேமிலியோடு நீங்களாம் போய் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.